வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவில் சாப்டர் டூ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் டென்த் சம்லருந்து டுவெல்த் சம் வரைக்கும் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டென்த் சம் ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் இருபது இருக்கைகளும் மொத்தம் முப்பது வரிசைகளும் உள்ளன அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட இரண்டு இருக்கைகள் கூடுதலாக உள்ளன கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வரிசையில் வந்து இருபது இருக்கைகள் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வரிசையிலும் நமக்கு முந்தைய வரிசையை விட ரெண்டு ரெண்டு கூட்டிக்கிட்டே போகுது இப்போ அடுத்தடுத்த வரிசை பார்க்கும்போது ரெண்டு அடுத்தடுத்து ரெண்டு ரெண்டாக அப்படி கூட்டிக்கிட்டே போகும் இப்படி எத்தனை வரிசைகள் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க முப்பது வரிசைகள் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் ஃபஸ்ட் வரிசையில் இருபது ரெண்டு கூட்டும்போது இருபத்திரெண்டு அடுத்தது ரெண்டு ரெண்டாக அப்படி கூட்டிக்கிட்டே போகலாம் இருபத்தி நாலு இருபத்தாறு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் எத்தனை வரிசைகள் இருக்குது முப்பது வரிசைகள் வரைக்கும் நம்ம பார்க்கணும் இப்போ இதுதான் நமக்கு தொடர் வரிசைன்னு எடுத்துகிட்டு நம்ம சம் செய்யலாம் இருபது ப்ளஸ் இருபத்ரெண்டு ப்ளஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தாறு ப்ளஸ் எக்ஸட்ராப்டு முப்பது வரிசைகள் இப்போ முப்பது வரிசைகள் அப்படிங்கிறது முப்பது உறுப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் கூட்டு வரிசை இப்போ முப்பது உறுப்புகள் முப்பது வரிசைகள் அப்படின்னு சொல்லும்போது இது என் இப்போ எண்ணுங்கிறது முப்பது கடைசி வரிசை அதாவது முப்பதாவது வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்னு கேட்டிருக்காங்க அதாவது முப்பதாவது உறுப்பில் எத்தனை இப்போ டி முப்பது ஈக்குவல் டு என் பொது உறுப்புக்குள்ள ஃபார்ம்லாம் டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இப்போ முதல் உறுப்பும் டியும் கண்டுபிடிக்கணும் ஏ வந்து முதல் உறுப்பு இருபது ஏ ஈக்குவல் டு இருபது டி வந்து நம்ம எத்தனை எத்தனையாக கூட்டிக்கிட்டே போயிருக்கோம் ரெண்டு ரெண்டாக கூட்டிக்கிட்டே போயிருக்கோம் இப்போ டி ஈக்குவல் டு ரெண்டு டி முப்பது கண்டுபிடிக்கலாம் டி முப்பது ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது முப்பதுலேருந்து ஒன்று கழிச்சா இருபத்தொம்போது டி ஏ ப்ளஸ் இருபத்தொம்போது டி ஏங்கிறது இருபது ப்ளஸ் இருபத்தொம்போது இன்ட்டு டி வந்து ரெண்டு ஈக்குவல் டு இருபது ப்ளஸ் இருபத்தொம்போது ரெண்டாக ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டையும் இருபதையும் கூட்டும் போது எழுபத்தி எட்டு இப்போ டி முப்பது ஈக்குவல் டு எழுபத்தி எட்டு நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ விடை டி முப்பது ஈக்குவல் டு எழுபத்தி எட்டு லெவன்த் சம் ஒரு கூட்டு தொடரையில் அமைந்த அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் இருபத்தி ஏழு மற்றும் அவற்றின் பெருக்கட் பலன் இருநூற்றி எண்பத்தி எட்டு எனில் அந்த மூன்று உறுப்புகளை காண்க ஒரு கூட்டு தொடர் வரிசையில் உள்ள அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்குள்ள ஃபார்ம்லா கூட்டு தொடர் வரிசையில் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் ஏ மைனஸ் டி ஏ ஏ பிளஸ் டி இதோடைய கூடுதல் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழுன்னு அப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஏ மைனஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் டி இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க தட் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஏழு மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆயிரும் a ப்ளஸ் a ப்ளஸ் ஏ இப்போ மூணு ஏ இருக்குது கூட்டினா மூணு ஏன்னு வந்துடும் மூணு ஏ 27 டு இருபத்தி ஏழு ஏ இருபத்தி ஏழு பை வகுக்கும் போது 9 3 இருபத்தி ஏழு இப்போ ஏ ஈக்குவல்டு நமக்கு ஒம்பதுன்னு கிடச்சிருக்கு அடுத்தது பெருக்கட் பலன் வந்து 288 எண்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க மூணையும் பெருக்கலாம் a மைனஸ் டி into A ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் இரநூற்றி எண்பத்தி எட்டு இப்போ ஏ மைனஸ் டி இன்டூ ஏ அதை முதல்ல பார்க்கலாம் இது A ப்ளஸ் பி into ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் நமக்கு வந்துடும் இன்டூ ஏ தட் இஸ் equal to இரநூத்தி எண்பத்தி எட்டு ஏக்கு பதிலாக பண்ணலாம் இப்போ square ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இன்டூ ஈக்குவல் டு இரநூற்றி எண்பத்தி எட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒன்பதை நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போகும்போது வகுத்தலில் போகும் இப்போ ஒம்பது ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இரநூற்றி எண்பத்தி எட்டு பை ஒம்பது இரநூத்தி எண்பத்தி எட்டை ஒம்பதால் நம்ம வகுக்கலாம் ஒம்பது மூணாக இருபத்தி ஏழு இருபத்தெட்டுலேருந்து இருபத்தி ஏழு போச்சுன்னா ஒன்று மீதி இருக்கும் பதினெட்டுன்னு வரும் இப்போது ஒம்போது ரெண்டாக பதினெட்டு முப்பத்தி ரெண்டு கிடச்சிருக்கு ஒம்பது ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒன்பது ஒன்போதா எண்பத்தி ஒன்று எண்பத்தொன்னு டி ஸ்குவர் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்வல் டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் எண்பத்தி ஒன்று மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்வல் டு 32 மைனஸ் எண்பத்தி ஒன்றுன்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது அப்போ எண்பத்தொன்னுலேருந்து இருந்து 32 கழிச்சிக்கும் போது நாற்பத்தி ஒம்போதுன்னு வந்துடும் எண்பத்தி ஒன்றுங்கிறது தான் பெருசு அப்போ பெரிய நம்பர் பெரிய நம்பருக்குள்ள சைன் மைனஸ் மைனஸ் நாற்பத்தொம்போதுன்னு வந்துரும் இப்போ மைனஸ் டி ஸ்கொயர் இந்த சைடு மைனஸ் நாற்பத்தொம்போது மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ டி 49 ஈக்குவல் d நாற்பத்தொம்போதுனா டி ஈக்குவல் ரூட் நாற்பத்தொம்போது ரூட் நாற்பத்தொம்போதுக்குள்ள வேல்யூ or மைனஸ் ஏழு இப்போ ஏ மைனஸ் டி ஏ ஏ பிளஸ் டி இதான் நம்ம கண்டுபிடிக்கணும் மூன்று உறுப்புகள் அப்படிங்கிறது இப்போ ஏ மைனஸ் டினால் ஏ என்ன ஒன்பது டி வந்து ஏழு இப்போ ஒம்பது மைனஸ் ஏழு ஒம்பது ஒம்பது ப்ளஸ் ஏழு ஒம்பது மைனஸ் ஏழு வந்து ரெண்டு அடுத்தது ஒன்பது ஒம்பது ப்ளஸ் ஏழு பதினாறு ரெண்டு ஒன்பது பதினாறுன்னு எழுதலாம் அல்லது பதினாறு ஒன்பது ரெண்டுன்னு எழுதிக்கலாம் பன்னெண்டாவது சம் ஒரு கூட்டத்தொட வரிசையின் ஆறாவது மற்றும் எட்டாவது உறுப்புகளின் விகிதம் ஏழு இஸ்டு ஒன்பது எனில் ஒன்பதாவது மற்றும் பதிமூணாவது உறுப்புகளின் விகிதம் காண்க பொது உறுப்புக்குள்ள ஃபார்முலா டி ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன் டி ஆறாவது உறுப்பு அப்படின்னா டி ஆறு எட்டாவது உறுப்பு அப்படின்னா டி எட்டு இதோட விகிதம் அப்போ டி ஆறு பை டி எட்டு தட் இஸ் equal to ஏ பிளஸ் அஞ்சு டி பை ஏ பிளஸ் ஏழு டி என்ன விகிதம் கொடுத்துருக்காங்க ஏழு இஸ்டு ஒன்பது பை ஒன்பது இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் ஒம்பது இன்டூ ஏ plus அஞ்சு டி to டு ஏழு இன்டூ ஏ பிளஸ் ஏழு டீன்னு வந்துடும் லெஃப்ட் ஹேண்ட் வந்து உள்ள ப்ராக்கெட் குள்ளே மல்டிப்ளை பண்ணலாம் ரைட் ஹேண்ட் சைடில் ஏழால் மல்டிப்ளை பண்ணலாம் இப்போ ஒம்பது ஏ ப்ளஸ் ஒம்பதஞ்சா நாற்பத்தஞ்சு டி a டு ஏழு ஏ ப்ளஸ் ஏழு நாற்பத்தொம்போது டீன்னு வந்துடும் ஒரு சைடும் டியை ஒரு சைடும் கொண்டு வந்துடலாம் ஒம்போது ஏ மைனஸ் ஏழு ஏ இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தொம்போது டி மைனஸ் நாற்பத்தஞ்சு டி ஒம்பது ஏ மைனஸ் ஏழு ஏங்கிறது ரெண்டு ஏ நாற்பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாலு டி ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டுங்கிறது காமனாக இருக்குது அப்போ ரெண்டால் வகுத்துரலாம் இப்போ ஏ ஈக்குவல்ட்டு ரெண்டு டீன்னு நமக்கு கிடச்சிருக்கு இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஒன்பதாவது மற்றும் பதிமூணாவது உறுப்புகளின் விகிதம் அதாவது டி ஒம்பது பை டி பதிமூணு டி ஒம்பதுங்கிறத ஏ ப்ளஸ் எட்டு டீன்னு எழுதலாம் டி பதிமூணுங்கிறத ஏ ப்ளஸ் பன்னெண்டு டீன்னு எழுதலாம் ஏக்கு பதிலாக நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா ரெண்டு டி இப்போ ஏக்கு பதிலாக ரெண்டு டிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம் தட் இஸ் ஈக்குவல் to ரெண்டு டி 2d எட்டு டி பை ரெண்டு டி ப்ளஸ் பன்னெண்டு டி ரெண்டையும் எட்டையும் கூட்டும்போது பத்து வந்துடும் இப்போ மேலே தொகுதியில் பத்து டி கீழே ரெண்டையும் பன்னெண்டையும் கூட்டும்போது பதினாலு பத்து டி பை பதினாலு டி டியும் டியும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அடுத்தது பத்தையும் நான் பதினாலையும் பார்க்கும்போது ரெண்டால நம்ம அடிபிடிக்கும் போது ரெண்டஞ்சா பத்து ரெண்டேலாக பதினாலு இப்போ நமக்கு ஐந்து பை ஏழுன்னு இருக்குது இது விகிதத்தில் எழுதும்போது டி ஒம்பது டு டி பதிமூணு இஸ் ஈக்குவல் டு ஐந்து இஸ்டு ஏழு இதான் நமக்கு ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்